ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர் வேலூர், திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன் இவரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி. அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் தாமஸ் மாண்டியன் 37 மாதம் நினைவஞ்சலி இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர் மதுரை, திரு சி ஏ மரிய ஜோசப் இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் திருஹிருதய பெருடாவுக்கு அடுத்து இந்த நாளிலே புனித கன்னிமரியாவின் மாசற்ற இதய பெருவிடாவை திருச்சபை கொண்டாடுகிறது. மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்துவிட்டாய்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்னை மரியா 12 வயதில் இருந்த தன் மகன் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி. இன்றைக்கு அதே கேள்வி அன்னை மரியாள் தம் திருமகன் இயேசுவின் சார்பாகவும், மகனே மகளே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்கிறார். சில நேரங்களிலே நமது பெற்றோரும் தம் பிள்ளைகளை பார்த்து கேட்ட கேள்வி இது, ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்கிறீர்கள்? நம்முடைய பெற்றோர் விரும்பாத, அன்னை மரியாள் விரும்பாத, இயேசு விரும்பாத செயல்களை நாமும் செய்ததற்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் இதயத்தில் தூயாவியாருக்கு ஏற்றதோர் உறைவிடத்தை ஏற்பாடு செய்தீரே. அதனால் அதே கன்னியின் பரிந்துரையால் நாங்கள் முதல் மாட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெற இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 9-11 வரை. எருசலேமின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையும் அவர்கள் வழி தோன்றல்கள் மக்கள் இனங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும், விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும், ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தல செய்வார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டியது, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. 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 ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீரழிக்கும் மீட்பில் கழிப்படைகின்றேன். புழுதியினின்று ஆண்டவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். உப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வோம் பேறு பெற்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 2, வசனங்கள் 41-51 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வடக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவருடைய இடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு
எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவரிடம் கேள்விகளை எழுப்பிக்கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிறுவயதிலே நாம் எல்லோரும் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடியிருப்போம். கடவுளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை, கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட வேண்டும். வானத்துதலை வரவழைத்து கேட்டார், நான் எங்கே ஒளிந்து கொண்டால் மனிதர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஒரு வானத்துதர் சொன்னார், கடலுக்கு ஆழத்திலே அடியிலே நீங்கள் ஒளிந்து கொண்டால் யாரும் அங்கே வர இயலாது. கடவுள் சொன்னார், இப்பொழுது இருக்கக்கூடிய பல்வேறு சாதனங்களை பயன்படுத்தி மனிதர்கள் கடலுக்கு அடியிலும் சென்று ஆராய்ச்சி செய்கிறார்கள், என்னை எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள் என்றார். இன்னொரு வானத்துவத்தை சொன்னார், மிக உயரமான மலை உச்சிக்கு நீங்கள் சென்றால் உங்களை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். அவர்கள் சொன்ன பல வீரர்கள் பல சாகசங்களை புரிந்திருக்கிறார்கள், மலை ஏறி இருக்கிறார்கள், கண்டிப்பாக அங்கும் என்னை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொல்ல, இறுதியாக ஒரு வானத்துதர் சொன்னார், ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் நீங்கள் ஒளிந்து கொண்டால் யாருமே உங்களை கண்டுபிடிக்க மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இதயம் என்பது நம் கை அளவுதான். அதனுடைய எடை வெறும் 1/2 கிலோ என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய உடலுடைய மிக முக்கியமான உறுப்பு இதயமாக இருக்கிறது. கத்தோலிக்க திரு அவையின் பாரம்பரியத்திலே 3 இதயங்கள் அதிகமாக பேசப்படுகின்றன. 1 இயேசுவின் திரு இதயம், 2 இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகிற மரியாளின் மாசற்ற இதயம், 3வதாக யோசேப்பின் கற்பு நிறை இதயம். இந்த 3 திரு அவையிலே மிகவும் புகழ்பெற்ற பக்தி நிறைந்த வழிபாடுகளாகவும் இருக்கின்றன. இன்றைக்கு நாம் இயேசுவின் திரு இதய பெருவிழாவுக்கு அடுத்த நாள் மரியாளின் மாசற்ற இதய விழாவினை கொண்டாடுகிறோம். இயேசுவின் திரு இதயத்துக்கும் மரியாளின் மாசற்ற இதயத்திற்கும் என்ன வித்தியாசம்? இயேசுவின் திரு இதயம் கடவுள் மனிதராகிய நம் ஒவ்வொருவர் மீதும் கொண்டிருக்கக்கூடிய அன்பை குறிக்கிற ஒரு அடையாளம். ஆனால் மரியாவின் மாசற்ற இதயம் மரியா கடவுள் மீது கொண்டிருந்த அந்த அன்பின் அடையாளம். இதுதான் வித்தியாசம். எனவே நேற்று கடவுள் நம்மேல் இயேசு வழியாக கொண்டிருந்த அந்த அன்பை நினைவு கூர்ந்தோம். இன்று நாம் எவ்வாறு கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு மாதிரியாக இருப்பவர் அன்னை மரியாள். மரியாவினுடைய இதயம் எப்படிப்பட்டது? இன்றைக்கு திருப்பள்ளியுடைய தொடக்க உரையிலே மரியாளின் இதயத்தின் 8 குணங்களை பற்றி அந்த தொடக்க உரை பேசும். தூயவர் தூயவர் என்கின்ற அந்த பாடலுக்கு முன்பாக குருவானவர் சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே இடம்பெறுகின்றது. மரியாளின் இதயம் ஞானமுள்ள ஒரு இதயம். ஆண்டவர் மீதுள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது. அன்னை மரியாள் தன் வாழ்வில் நடந்த அனைத்தையும் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்திலே இடையர் குழந்தை பற்றி பேசியதை கேட்ட பிறகு அன்னை மரியாள் அதை சிந்தித்து வருகிறார். இன்றைய நற்செய்தி நாம் வாசிக்க கேட்டோம். தன் மகன் அளித்த பதிலை கேட்ட பிறகு அன்னை மரியாள் அவற்றையெல்லாம் தன் உள்ளத்தில் இருந்து சிந்தித்து வந்தார். அதுதான் ஞானமுள்ள இதயம். 2வது, அன்னை மரியாவின் இதயம் கீழ்ப்படிந்த ஒரு இதயம். உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று இறைவன் விருப்பம் திட்டம் என்ன என்று தெரிந்த பிறகு அதற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்த இதயம். 3வது, அன்னை மரியாவின் இதயம் புதிய இதயம்.
இறைவாக்கு எசேக்கியேல் வழியாக கடவுளுடைய வாக்குறுதி அன்னை மரியாவிலே நிறைவேறுகிறது. அன்னை மரியாவுக்கு இறைவன் அளித்த ஒரு புதிய இதயத்தை தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். நான்காவதாக கனிவான ஒரு இதயம். இயேசு தன் சீடர்களை பார்த்து மக்களை பார்த்து சொன்னபோது, என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்கின்றார். இந்த கனிவை இயேசு எங்கு கற்றுக்கொண்டார்? அன்னை மரியாவிடமிருந்து தான் கற்றுக்கொண்டார். ஒரு கனிவான ஒரு இதயம். ஐந்தாவதாக பிளவுபடாத ஒரு இதயம். கடவுளை அவருடைய அரசை தேடி அதை அன்பு செய்த ஒரு இதயம். ஆறாவதாக தூய்மையான ஒரு இதயம். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்பதற்கேற்ப இந்த தூய உள்ளம் இருந்ததால் அன்னை மரியா கடவுளை கண்டார். ஏழாவதாக உறுதியான நிலையான ஒரு இதயம். சிமியோனால் முன்னறிவிக்கப்பட்டது, உமது உள்ளத்தை உமது இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும். பாரம்பரியம் சொல்லுகிறது அன்னை மரியாவின் வியாகுலங்கள் ஏழு என்று. அது மட்டுமல்ல, இயேசு சிலுவையில் உயிர்விட்ட வேளையிலே சிலுவை அடியிலே மிகுந்த வீரத்தோடு அன்னை மரியா நின்று கொண்டிருந்தார். எந்த நிலையிலும் கடவுள் மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்காமல் உறுதியாக இருந்தார். இறுதியாக எட்டாவதாக நம்பிக்கையோடு விழித்திருந்த இதயம். எல்லாம் முடிந்து போனது என்றெல்லாம் இல்லாமல் தன் மகனின் இறப்புக்கு பிறகு அவருடைய உயிர்ப்பை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இதயம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். எனவே நமது ஜெபம், அம்மா மரியே உமது இதயத்தை எமக்கு தாரும். ஆமென். எல்லாம் தருகின்றே தந்தா என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தா என்னையும் தருகின்றே. இயற்கையீந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை, இயற்கையீந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனால் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன், என்னோடு இணைத்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாயில்லை தருகின்றேன். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான அந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் மாசற்ற இதயத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடும் இவ்வேளையில் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவின் மாசற்ற இதய விழாவினை கொண்டாடுகின்ற நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால்
அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகு கழித்தார். அவர் வழியாகவும் இந்த மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோரும் மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றலும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையோடு இறங்கி புகழ்ந்து போற்றுவதாவது. தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்றும் கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கு அன்னையுடைய திருத்தலத்திலே உம் திரு சமூகத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய எங்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும். மேலும் உயிர்த்தொடும் இதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன்.
பிளவுபடாத இதயத்தோடு இறைவனை அன்பு செய்து வாழ தேவையான அருளுக்காக மன்றாடுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் நன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே. நம் குடும்பங்களின் சமாதானத்திற்காகவும் உலக அமைதிக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். முழு இதயத்தோடு நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்த இயேசு, இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனின் தாயின் மாசற்ற இதய விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் உமதரளின் நிறைவால் மாற்றிரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரோஸ் குடும்பத்தினர் வேலூர், திரு ஆண்ட்ரோஸ் சந்திரசேகரன் இவரின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி. அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் தாமஸ் மாண்டியன் 37 மாதம் நினைவஞ்சலி இவரின் ஆன்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர் மதுரை, திரு சி ஏ மரிய ஜோசப் இவரின் ஆன்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி.